உலகத்தில் எங்கெல்லாம் டிஸ்கிரிமினேஷன் நடக்குதோ, எதன் பெயரில் எல்லாம் டிஸ்கிரிமினேஷன் நடக்குதோ, அங்கெல்லாம் பெரியாருடைய தத்துவங்கள் தேவைப்பட்டு கொண்டே இருக்கு. அதாவது வைரஸ் எங்கெல்லாம் இருக்கு அங்க ஆன்டி வைரஸ் தேவைப்படுற மாதிரி, பை பர்த், பை கலரு, பை ரேஸு, பை காஸ்ட், பை ரிலீஜன், எந்த அடிப்படையிலெல்லாம் நீங்கள் ஒரு பாகுபாட்டை, ஒரு ஒரு அசமத்துவத்தை, நீ வேற நான் வேற, நீ எனக்கு கீழே நான் உனக்கு மேல அப்படிங்கிற சிந்தனை எந்த வகையில வேணாலும் இருக்கலாம். கோயிலுக்கு போவீங்க, யாராவது நம்பிக்கை இருந்தா கோயிலுக்கு போவீங்க, அங்க இருக்கிற ஐயர்வாள் என்ன பண்ணுவாரு, விபூதி கொடுப்பாரு. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நீட்டுவோம் கையில, அப்படி எல்லாம் போட்டுட்டே வருவாரு. டக்குன்னு என்ன பண்ணுவாரு, அவரு தட்டை நீட்டுவாரு, இவங்க கையில இருந்து எடுத்துப்பாங்க. அந்த வரிசையிலே ஒருத்தனுக்கு மட்டும் என்ன பண்ணுவாரு, நீட்டுவாரு, அவர் தட்டை நீட்டுவாரு, அவன் கையில இருந்து எடுத்துப்பான். ஒன்றும் கிடையாது, நமக்கெல்லாம் குறுக்க நூல் கிடையாது, அவன் தட்டை நீட்டி அவன் எடுக்கிறான், அவன் குறுக்க ஒரு நூல் இருக்கு. இப்போ சாதி எவ்வளவு நுட்பமானதுங்கிறத பாருங்க. உணவுல தீண்டாம கிடையாது, உணவுங்கிறது ஒருத்தனுடைய இண்டிவிஜுவல் சாய்ஸ், அது அவனுடைய தனிப்பட்ட உரிமை அப்படிங்கிறத நமக்கு சொல்லி கொடுத்து விட்டு போனவர் தந்தை பெரியார். ஆனால் இந்தியாவில் அந்த மாதிரி சிந்தனைகள் இன்னும் வளரல. அதனாலதான் சத்துருவில முட்டை போடலாமாங்கிறத வெஜிடேரியன் சாப்பிட்ற குழந்தைகளை கூப்பிட்டு அவங்களுடைய அப்பா அம்மாட்ட கேட்டு முடிவு பண்ணிக்கலாம்னு அரசாங்கங்கள் முடிவெடுக்கின்றன. பெரியாரை படிப்பதனால் நமக்கு என்ன லாபம், மூணு லாபம். இஸ் தேஷ் கோ யே மேரா கேரண்டி. இஸ் தேஷ் கோ யே மேரா கேரண்டி. இஸ் தேஷ் கோ யே மேரா. போதுமே உங்க கேரண்டி. கேரண்டி வாரண்டிகளை இனியே நம்ப போறீங்களா? சிந்தித்து வாக்களியுங்க. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சாதிக்க ஏஎஸ் அகாடமியில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்து தமிழ் திசை வெளியிட்டிருக்கக்கூடிய என்றும் தமிழர் தலைவர் பெரியார் என்கிற நூலினுடைய அறிமுக கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நூலினுடைய திறனாய்வுக்கு உள்ளே செல்லுகிறதற்கு முன்பாக ஒரு மூன்று பேருக்கு நன்றி சொல்லணும். முதல்ல இந்து தமிழ் திசை, ரெண்டு காரணம். ஒன்று, நான் கல்லூரியில் இறுதி ஆண்டு 2019 படித்து கொண்டிருக்கிற போது நான் முதல் முதலில் எழுதிய கட்டுரையை அச்சில் பதிப்பித்த இதழ் இந்து தமிழ் திசை. அறிஞர் அண்ணா குறித்து பேரறிஞர் பெருந்தகை அண்ணா பேசிய பெண்ணுரிமை என்கிற ஒரு கட்டுரையை அவர்கள் பதிப்பித்தார்கள். அதில் இந்த கட்டுரையை பதிப்பித்தற்காக நன்றியா என்று சொன்னால் அதற்காக மட்டும் கிடையாது, அதை தாண்டி அந்த கட்டுரையை எழுதி கொடுக்கிற போது எடிட் இல்லாமல் நீங்கள் போடணும் அப்படின்னு நான் அவங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வச்சேன். ஆனால் எனக்கு அந்த நம்பிக்கை கிடையாது, எடிட் இல்லாமல் அவங்க அந்த கட்டுரையை அப்படியே பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு அன்றைக்கி கிடையாது. ஆனால் எடிட் இல்லாமல் பப்ளிஷ் பண்ணாங்க. ஏன்னா அந்த கட்டுரை தொடக்கமே திராவிட நாட்டில் பார்ப்பனர்களின் நிலை என்னவாக இருக்கும் அப்படிங்கிற கேள்வியோடு தான் அந்த கட்டுரை தொடங்கும். இந்து தமிழ் திசையில் அண்ணா குறித்த கட்டுரையில் பார்ப்பனர் என்கிற சொல்லோடு தொடங்கிய ஒரு கட்டுரையை எந்தவித எடிட்டும் இல்லாமல் அவங்க பதிப்பித்ததற்காக அவர்களுக்கு முதலில் நான் நன்றி சொல்லிக்கொள்கிறேன். ரெண்டாவது, இந்த ஒரு ஆகப்பெரிய நூலை உருவாக்கி தந்தமைக்காக அவர்களுக்கு ரெண்டாவது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மூணாவது, இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய திரு வெற்றி செல்வனாக இருக்கட்டும், இந்த நிகழ்வை படம் பிடித்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் செல்லையாவாக இருக்கட்டும், மைச்சென்னை கோபியாக இருக்கட்டும், இவர்கள் எல்லோருக்குமே இதன் மூலமாக எந்த லாப நோக்கமும் கிடையாது, இதன் மூலமாக எந்த ஃபேமையும் அவர்கள் அட்டைன் பண்ண போகிறது கிடையாது. அதை தாண்டி ஒரு சமூக பணியாக இதை செய்து கொண்டிருப்பதற்கு அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மூன்றாவது, ஒரு ஐஏஎஸ் அகாடமி சப்ஜெக்டை படிக்கலாம், சிலபஸை படிக்கலாம், அதையெல்லாம் தாண்டி, அப்படிதானக்கா, அதையெல்லாம் தாண்டி சொசைட்டிக்கு தேவையான, லைஃபுக்கு தேவையான ஒரு சப்ஜெக்ட் குறித்து பேசுவதற்கு நேரம் ஒதுக்கி தன்னுடைய மாணவர்களை இங்கே வரவைத்தமைக்கு அகாடமிக்கு நன்றி. நேரடியாக நூல் திறனாய்வுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு விஷயம் சார், இங்கே வந்து எனக்கு முன்னால் பேசுகிற போது சேரன்மாதேவி குருகுல போராட்டம் குறித்து பேசினார். சேரன்மாதேவி குருகுலத்தில் தந்தை பெரியார் தலையிட்டு புரட்சி செய்வதற்கு அடிப்படை காரணம் என்ன? அங்கே ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருந்துச்சு, அந்த டிஸ்கிரிமினேஷன் பை பர்த் இருந்துச்சு. படிக்கிறவன் படிக்காதவன் டிஸ்கிரிமினேட் பண்ணுறியா, தனித்தனியாக வகுப்பில் உட்கார வைக்கிறியா, அவனுக்கு கம்மியாக கிளாஸ் இருக்கிறியா, இவனுக்கு கூடுதலாக கிளாஸ் இருக்கிறியா, அது பிரச்சனை இல்லை. ஆனால் இவன் இந்த சாதியில் பிறந்துட்டாங்கிறதுனால அவனை தனியாக உட்கார வைப்பேன், இவனை தனியாக உட்கார வைப்பேன் அப்படின்னு நீ சொன்னார். நான்
அந்த டிஸ்கிரிமினேஷனை அனுமதிக்க முடியாது என்கிற அடிப்படையில் உருவான புரட்சி தான் சேரன்மாதேவி குருகுல போராட்டம். இதுதான் பேஸ் லைன். அப்ப பெரியார் தன்னுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் ஏறக்குறைய 94 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் நிகழ்த்திய அந்த போராட்டம்னு ஒன்று இருக்குல்ல, பெரியாரிய போராட்டம் அப்படிங்கிற எல்லாத்தையும் நீங்கள் லிஸ்ட் பண்ணுங்க. இந்த முரளி கஃபேன்னு ஒரு கஃபே இருந்தது, பிராம்னால் கஃபேன்னு சொன்னாங்க, அந்த பேரை மாற்றணும்னு போய் போராட்டம் பண்ணார். அதே போல் இடஒதுக்கீடு கேட்டு போராட்டம் பண்ணார், பெண்ணுரிமை கேட்டு போராட்டம் பண்ணார், இப்படி வரிசையாக நிறைய சட்டத்தை எரித்து போராட்டம் பண்ணார். இப்படி நிறைய போராட்டங்களை பெரியார் பண்ணார். இப்படி பெரியார் பண்ண போராட்டங்கள் எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணிக்கோங்க. லிஸ்ட் பண்ணிவிட்டு இது எல்லாத்துக்கும் பேஸ் ரீசன் என்ன அப்படின்னு நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணி பாருங்கள். எல்லாவற்றுக்கும் பேஸ் ரீசன் என்பது பர்த் டிஸ்கிரிமினேஷனை ஒழிக்கணும். பிறப்பு சார்ந்து ஒருத்தனை மேலே கீழேன்னு கொண்டு வந்து நிறுத்தினா அதை ஒழித்து கட்ட வேண்டும் என்கிற ஒரே இலக்கு தான் பெரியாரிய ஒட்டுமொத்த போராட்ட வாழ்க்கை. அப்போ அவருக்கு என்ன பிரச்சனை? பர்த் டிஸ்கிரிமினேஷன் தான் பிரச்சனை. அங்கிருந்து தான் எல்லா இஷ்யூவும் அவருக்கு ஆரம்பிக்குது. அப்போ நீ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு பெரியார் மீதான விமர்சனங்களை யாரெல்லாம் வைக்கிறான்? 3 தரப்புகள் வைக்கிறாங்க. 1, தீவிரமான வலதுசாரி தமிழ் தேசியர்கள், பெரியார் தமிழர் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு கிரிட்டிசிசம் வைக்கிறாங்க. இன்னொன்று வலதுசாரி தலித்தியர்கள், அவங்களுக்கும் தலித்தியத்துக்கு சம்மந்தமே இருக்காது, ஒரு சின்ன ஒரு குழுக்கள், பெரியார் தலித் அல்லாதவர் அப்படின்னு ஒரு கிரிட்டிசிசம். 3, மத அடிப்படைவாதிகள் வைக்கக்கூடிய, அவர் மதத்திற்கு எதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய 3 வகையான கிரிட்டிசிசம் இருக்கிறது. இந்த 3 கிரிட்டிசிசத்தையும் எடுத்துப்போம். இந்த மத அடிப்படையிலானவர்கள் வைக்கக்கூடிய கிரிட்டிசிசத்தில் கூட நம்ம ஆர்கியூ பண்ணலாம், அதுக்கு ஸ்பேஸ் இருக்குது. பெரியார் இதை சொன்னார் சொல்லலை அப்படின்னு அவங்க வன்மத்தோட திருச்சி வெட்டி ஒட்டி பரப்புகிற விஷயங்களை கூட உண்மைகளை வச்சு நம்ம அவங்க கூட டிஸ்கஸ் பண்ண முடியும். ஆனால் அவர் பிறப்பு சார்ந்த ஐடென்டிட்டியை வச்சு, தமிழர் இல்லைன்னா என்ன, அவர் என்ன சாதியில் பிறந்தாரோ அந்த சாதி தமிழ் பேசக்கூடிய சாதி அல்ல, அதான் அர்த்தம். தலித் அல்லன்னா என்ன, இவங்க சொல்கிற வரையறைப்படி அவர் என்ன சாதியில் பிறந்தாரோ அந்த சாதி பட்டியலின சாதியில் இல்லை, அவ்வளோதான விஷயம். அப்போ எந்த ஐடென்டிட்டிக்கு எதிராக, எந்த பர்த் டிஸ்கிரிமினேஷனுக்கு எதிராக பெரியார் வாழ்நாள் எல்லாம் போராடினாரோ அந்த பர்த் டிஸ்கிரிமினேஷன் அவர் சாவுக்கு பின்னால் அவர் மீதே திணிக்கப்பட்டது. அது மொழியின் பெயராலும் சாதியின் பெயராலும். அப்போ 2 வகையிலையும் பெரியாரை இன்னைக்கு விமர்சிக்கக்கூடியவர்கள் அவர் எந்த தத்துவத்திற்காக போராடினாரோ, டு அபாலிஷ் பர்த் டிஸ்கிரிமினேஷன், அது மேல அவர் மேலையும் அதை திணிப்பவர்களாக இன்றைக்கு உருவாகி இருக்கிறார். அந்த மாதிரி சூழல்ல ஒரு பொலிட்டிக்கல் ரீசன் வந்து இந்த புத்தகத்துல ரெசனேட் ஆகுது. என்றும் தமிழர் தலைவர் அப்படின்னு சொல்ல வேண்டிய, அழுத்தமாக சொல்ல வேண்டிய ஒரு வரலாற்று தேவை முன் எப்போதையும் விட நமக்கு இன்னைக்கு அதிகமா இருக்கு. அதனால தான் இந்த புத்தகத்தினுடைய டைட்டில் என்றும் தமிழர் தலைவர் என்று வைத்திருப்பது ஒரு பதிலடியாகவும் ஒரு காலத்தின் தேவையாகவும் வரலாற்றில் அழுத்தமாக பதிவு செய்கிற வகையிலும் அமைந்திருக்கு. சரி, ஒருவேளை இந்த மாதிரியான கிரிட்டிசிசம்லாம் இல்லை, பெரியார் உண்மையிலேயே இந்த பர்த் பிரச்சனையெல்லாம் ஓரம் தள்ளிட்டு பெரியாரை வெறும் தத்துவமாக நாம் எடுத்து அனலைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் அவரை தமிழர் தலைவர் என்கிற அடையாளத்திற்குள் வைக்க முடியுமாங்கிறதே சந்தேகம். ஏன்னா பெரியார் ஒரு உலக மானுடத்திற்கான தலைவர், அவர் வந்து ஒரு தமிழர் தலைவர்னா அவர் ஆப்ரேட்டிவ் ஏரியா, ஆப்ரேட்டிவ் போர்ஷன் சொல்கிறோம்ல, எந்த களத்தில் செயலாற்றினால், எங்க வேலை செஞ்சார்னா தமிழ் சமூகத்தில் வேலை செஞ்சார், தமிழ்நாட்டில் வேலை செஞ்சார், அவ்வளவுதானே தவிர அவருடைய தத்துவங்களாக இருக்கட்டும் அவர் பேசியவையாக இருக்கட்டும் அது தமிழ் சமூகத்திற்கு மட்டுமானதாக கிடையாது. உலகத்தில் எங்கெல்லாம் டிஸ்கிரிமினேஷன் நடக்குதோ, எதன் பெயரில் எல்லாம் டிஸ்கிரிமினேஷன் நடக்குதோ அங்கெல்லாம் பெரியாருடைய தத்துவங்கள் தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறார். அதாவது வைரஸ் எங்கெல்லாம் இருக்கு அங்கே ஆன்டி வைரஸ் தேவைப்படுற மாதிரி, பை பர்த்து, பை கலரு, பை ரேஸு, பை காஸ்ட், பை ரிலீஜன், எந்த அடிப்படையிலெல்லாம் நீங்கள் ஒரு பாகுபாட்டை, ஒரு ஒரு அசமத்துவத்தை, நீ வேற நான் வேற, நீ எனக்கு கீழே நான் உனக்கு மேலே அப்படிங்கிற சிந்தனை எந்த வகையில் வேணாலும் இருக்கலாம். ஒரு ஆண் பெண்ணை பார்த்து நீ கீழே நான் மேலேன்னு சொல்கிறான், ஒரு ஒரு மாற்றுப்பாலினத்தவரை பார்த்து நீங்கள் கீழே நாங்கள் மேலேன்னு ஒரு பெண் சொல்கிறாங்க அப்படின்னாலோ, ஒரு தொழிலாளியை பார்த்து ஒரு முதலாளி சொல்கிறதாக இருக்கட்டும், ஒரு கருப்பரை பார்த்து ஒரு வெள்ளைத்தோளுடையவர் சொல்வதாக இருக்கட்டும், இப்படி எந்த ஒரு இடத்துல டிஸ்கிரிமினேஷன் பை பர்த்து இருக்குன்னு சொன்னால் அதை எதிர்க்கக்கூடிய ஒரு தத்துவமாக பெரியாரிய தத்துவம் இருக்கிறது. தமிழ் சமூகம் என்பது அவருடைய ஆப்ரேட்டிங் ஃபீல்டு தானே தவிர அது அவருடைய எல்லை கிடையாது. அப்போ
உலக மானுடத்தின் தலைவராகத்தான் பெரியாரை நாம் பார்க்க வேண்டும். தமிழர் தலைவர் என்று சொல்வதற்கு ஒரே காரணம், ஒரு பொலிட்டிக்கல் ரீசன் இங்கே இருக்கு, ஒரு பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் இங்கே இருக்கு. அந்த பொலிட்டிக்கல் கம்பல்ஷனுக்கு முகம் கொடுக்கறதுக்காகத்தான் தமிழர் தலைவர்னு சொல்றமே தவிர, அவர் உலக மானுடத்தின் தலைவர் என்பதை இங்கே இருக்கக்கூடியவங்கலாம் இன்டலெக்சுவல். அப்போ இந்த இன்டலெக்சுவல்ஸ்ட்டை நாம் வந்து பேசுகிற போது அவர் உலக மானுடத்தின் தலைவர் என்பதை மீண்டும் மீண்டும் பேச வேண்டிய தேவை இருக்கிறது. இது ஒன்று. சரி, இப்போ அது என்ன என்றும் தமிழர் தலைவர். தலைவர்னா அதுக்கு சில குவாலிட்டிஸை நம்ம வரையறுக்கலாம், சில ஃபேக்டர்ஸ். யூஸ்வலாக நம்ம ஒரு பிரச்சனையை அரைவ் பண்ணுறோம், ஒரு சொல்யூஷன் கொடுக்குறோம் சப்ஜெக்ட் படிக்கும்போது, அதுக்கு என்ன பண்ணுவோம், என்னென்ன ஃபேக்டர் காரணமாக இதை நாங்கள் இந்த விஷயம்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பொருளை ஐடென்டிஃபை பண்ணுங்கன்னு சொல்கிறோம், இந்தந்த கேரக்டர் இருக்கிறதுனால அந்த பொருள் வந்து இதுன்னு நம்ம சொல்கிறோம்ல. அந்த மாதிரி ஒரு லீடருக்கான கேரக்டர், தலைவர் அப்படின்னு சொல்லுவதற்குன்னு சில தகுதிகள் வேண்டும், சில கேரக்டர் வேணும், சில ஃபேக்டர்ஸ் இருக்கணும். அந்த ஃபேக்டர்லாம் என்னென்ன, சும்மா என் மனசுக்கு தோன்றதை சொல்கிறேன், உங்களுக்கு ஏதாவது தோணா நீங்கள் சொல்லலாம். முதல்ல யுனிக்னஸ், எல்லாவற்றை விடவும் தனித்துவமான பண்பு நலன்களை ஒருவர் கொண்டிருக்க வேண்டும். அப்படி கொண்டிருப்பாரேயானால் அவரை தலைவர்னு சொல்லுவதற்கு தகுதி, அது ஒரு தகுதி. அடுத்தது லீடிங் பை எக்ஸாம்பிள், முன்னுதாரணமாக இருக்கணும். இப்போ நான் இருக்கேன், நீங்கள் இருக்கீங்க, இதில் யார் முன்னுதாரணமாக இருக்கிறார்களோ அவர்களைத்தான் நாம் தலைவர்னு சொல்ல முடியும். 10 to 11 இருக்கிறவரை நாம் தலைவர்னு சொல்ல போகிறது கிடையாது. 10 பேரை இழுத்துட்டு போகக்கூடிய ஒருவராக இருக்கிறார், அவர் தான் தலைவராக இருக்கிறார். அப்போ லீடிங் பை எக்ஸாம்பிள்ங்கிறது ஒரு குவாலிட்டி. அடுத்தது ஐடென்டி, ஒரு தனி மனிதரின், ஒரு சொசைட்டியோட, ஒரு கண்ட்ரியோட, ஒரு ரேஸோட ஐடென்டிட்டியாக ஒருவர் மாறி இருக்கிறாருன்னு சொன்னால் அந்த அடையாளம் தான் நம்முடைய தலைமை, அந்த அடையாளம் தான் தலைவர். அப்போ அது ஒரு குவாலிட்டி. அடுத்தது நம்முடைய சிந்தனையை, நம்முடைய செயல்பாட்டை, நம்முடைய தாட் ப்ராசஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும், தாக்கம் செலுத்தணும். அப்படி தாக்கம் செலுத்துவாரேயானால் அது ஒரு தலைவருக்கான தகுதி. அடுத்தது புஷிங் த சொசைட்டி, ஒரு சொசைட்டி இருக்குது, அந்த சொசைட்டியை இழுத்துட்டு போகணும். தா வாழ்ந்த காலத்தை விட இன்னும் 40 ஆண்டுகளுக்கு பின்னால் வரக்கூடியது எப்படி இருக்கும், 100 ஆண்டுகளுக்கு பின்னால் வரக்கூடிய சமூகம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வாழ்ந்த ஒரு சமூகத்தை கட்டி இழுத்துட்டு போகக்கூடிய ஆற்றல் யார்கிட்ட இருக்கோ அவர் தான் தலைவர். அப்போ தலைவர் என்பதற்கான வரையறை, தான் வாழுகிற சமூகத்தை, காலகட்டத்தை இழுப்பவராகவும் உந்தி தள்ளுவராகவும் ஒருத்தர் இருந்தார்னா அவரை தலைவர்னு நாம் சொல்லலாம். அடுத்தது சப்போர்ட்டிங் ப்ரோக்ரஸ், ஒரு சமூகத்தின், ஒரு காலத்தின், ஒரு குடும்பத்தில், இன்னும் சொல்லப்போனால் ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு அவருடைய சிந்தனைகளும் செயல்பாடுகளும் உதவி புரிந்திருக்குன்னு சொன்னால் அவரை நாம் தலைவர்னு சொல்லலாம். அடுத்தது ப்ரொட்டெக்டிங் ஃப்ரம் எனிமீஸ், எதிர்தரப்பிடமிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒருவரை நாம் தலைவர்னு ஏற்றுக்கலாம். இப்போ இதெல்லாம் தலைவருக்கான ஃபேக்டர்னு நான் கருதுகிறேன். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய நம்ம லிஸ்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். இப்போ இது எல்லாவற்றையும் பெரியாரோடு நம்மால் பொருத்தி பார்க்க முடியும். ஒவ்வொரு எக்ஸாம்பிள் மட்டும் யோசிச்சு பாருங்கள். 1, தமிழ்நாட்டில் இந்த யூனிக்னஸ்ஸை பெரியார் எப்படி இன்சிஸ்ட் பண்ணார்னு பாருங்கள். பின்னாடி இந்தியா மேப் போட்டிருக்கீங்க, 2-3 மேப் வச்சுருக்கீங்க. 1947 இந்திய விடுதலை பெறுகிறது. 47 முன்னாடி விடுதலை அப்படிங்கிற அந்த சொல் இருக்குல்ல, ஃப்ரீடம், ஃப்ரீடம் ஃபைட், ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், விடுதலை இயக்கம், இந்த சொல்லுக்கு தமிழ்நாட்டில் இருந்த பொருள் வேறு, தமிழ்நாடு நீங்கிய இந்தியாவில் இருந்த பொருள் வேறு. இந்தியா முழுக்க விடுதலை என்பது பிரிட்டிஷ் ராஜ்யத்தை ஒழித்துவிட்டு பிறப்பால் இந்தியரான ஒருவர் கையில் ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பதற்கு பெயர்தான் விடுதலை என்று இந்தியா நம்பியது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் அது விடுதலை அல்ல, வெறும் அதிகார மாற்றம். மற்றபடி விடுதலை என்பது இங்கே இருக்கக்கூடிய அனைத்து பாலினத்தவருக்கும் இந்த அதிகாரத்தில் என்ன பங்கு, ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், மாற்று பாலினத்தவராக இருக்கட்டும், அவர்களுக்கு இந்த அதிகாரத்தில் என்ன பங்கு என்கிற கேள்வி தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருந்துச்சு. இங்க இருக்கக்கூடிய அதிகாரத்தை கைப்பற்றிட்டீங்க, அந்த அதிகாரத்தை கைப்பற்றி யார்கிட்ட கொடுக்க போறீங்க, பார்ப்பனர்கள் கையில் கொடுக்க போறீங்களா, வணியாக்கள் கையில் கொடுக்க போறீங்களா? இந்த அதிகாரத்தில் இங்கே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டவனுக்கு என்ன பங்கு, இங்கே இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்டவனுக்கு என்ன பங்கு, பட்டியலினத்தை சேர்ந்தவர்களுக்கு என்ன பங்கு, மலைவாழ் பழங்குடியினருக்கு என்ன பங்கு என்கிற கேள்வி தமிழ்நாட்டில் மட்டும்தான் எழுந்தது. அப்ப விடுதலை என்கிற ஒரு இயக்கத்தை, தத்துவத்தை இந்தியா பார்த்த பார்வை வேறு, தமிழ்நாடு பார்த்த பார்வை வேறு. நீங்க வெள்ளக்காரனுக்கு வாழ் பிடிச்சன்னு திராவிட இயக்கத்தை பார்த்து சொல்றாங்கல்ல, பாரதிதாசன் போய் கடவுள் பத்தி கேட்கறாங்க, கடவுள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ட்டு, என்ன சொல்லுவோம், கடவுள் இருக்காரு அப்படின்னு நம்புறவங்க சொல்லுவாங்க, நான் இல்லை அப்படின்னு சொல்லுவேன். ஆனா பாரதிதாசன் ஒரு டிஸ்ட் பண்றார், உண்டென்பார் சிலர் இல்லை என்பார், எனக்கு இல்லை கடவுள் கவலைங்கிறார்.
இப்போ எனக்கு இல்லைன்னு முடிச்சிருந்தாருனா அவர் வந்து நாத்திகர். ஆனால் அவர் அடுத்த வார்த்தையை சேர்க்குறாரு, கடவுள் கவலை, கடவுள் இருக்கு இல்லை அதை பற்றி எனக்கு கவலை இல்லைப்பா அப்படிங்கிற ஸ்டாண்டில் அவர் நின்னார். அவருக்கு இருக்கா இல்லையான்னு கேட்டப்போ இருக்கு இல்லை அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அந்த மாதிரி தான் இங்கே ஆட்சி செய்பவன் யார் என்பது குறித்து பிரச்சனை நமக்கு கிடையாது. அது யாராக இருக்கட்டும், வெள்ளக்காரன்றான் அந்த இடத்துல நீ ஆள போகிற அவ்வளோதான், அதுக்கு எதுக்கு நான் வந்து போராடணும்னு தான் பெரியார் கேட்டார். பெரியாருனுடைய விடுதலை குறித்த புரிதல் என்பது எனக்கான உரிமையை கோரி நின்றார் அவ்வளோதான், உங்களுக்கான உரிமையை கோரினார், பள்ளிக்கூடம் பக்கம் அனுமதிக்கப்படாத என் தாத்தாவிற்கான உரிமையை கோரினார், சாலைகளில் நடமாட விட முடியாத அளவிற்கு இருந்த என் தாத்தாவின் அப்பாவின் உரிமைக்காக போராடினார், மாறாடை அணியக்கூடாதுன்னு இருந்த என் பாட்டியின் உரிமைக்காக பெரியார் விடுதலை குறித்து பேசினார். அப்ப இந்தியா முழுக்க எல்லா தலைவர்களும் விடுதலை என்னுடைய பிறப்புரிமைன்னு பேசுகிற போது சுயமரியாதை என்னுடைய பிறப்புரிமைன்னு பேசக்கூடிய இயக்கமாக திராவிட இயக்கம் இருந்தது. அந்த யுனிக்னஸை தமிழ்நாட்டில் விதைத்தவர் தந்தை பெரியார், அதனால் அவர் தமிழர் தலைவர். ஆச்சா, விடுதலைக்கு பிறகு வாங்க, விடுதலைக்கு பிறகு 1990 எல்லாருக்கும் ரிசர்வேஷன் வேணும்னு மண்டல் கமிஷனை இம்ப்ளிமெண்ட் பண்றார். மண்டல் கமிஷன் இம்ப்ளிமெண்டேஷன் விபி சிங் காலத்தில் நடக்குது. விபி சிங் காலத்தில் பிசிக்கு எம்பிசிக்கு ஒன்றிய அரசில் ஒதுக்கீடு வேணும்னு கேட்குறேன் சார். இது சரியா தப்பா? நியாயமான கோரிக்கை இல்லை? இந்த நியாயமான கோரிக்கையை இந்தியா முழுக்க எதிர்த்து போராட்டங்களும் கலவரங்களும் நடந்துச்சு. எது? இந்தியா முழுக்க ரிசர்வேஷனுக்கு எதிராக போராட்டங்களும் கலவரங்களும் நடந்தபோது நடத்தினவன் பூரா அந்த லிஸ்டில் பெனிஃபிட் ஆக போகிறவன், நடத்தினவன் பூரா ஓபிசி, நடத்தினவன் பூரா பிசி எம்பிசி, ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவான போராட்டங்கள் நடந்தன. ஆட்சி கவிழ்க்கப்பட்ட பிறகு இந்தியா முழுக்க விபி சிங்கை எதிர்த்து பேசிய நாட்பவர்கள் உண்டு, ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஆட்சி கலைக்கப்பட்ட பின்னால் கலைஞர் விபி சிங்கை சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்று தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் எழுப்பினார். அப்ப தமிழ்நாட்டினுடைய மென்டாலிட்டி ஒரு ப்ரோ ரிசர்வேஷன் மென்டாலிட்டி, ப்ரோ சோசியல் ஜஸ்டிஸ் மென்டாலிட்டியா இருந்தது 90s. சரி, இப்போ வாங்க, மோடி கவர்மெண்ட் இடபிள்யூஎஸ்னு ஒரு ரிசர்வேஷன் கொண்டு வராங்க. ஆல்ரெடி பவரில் 80-90% இருக்கிறாங்க பார்ப்பனர்களும் முன்னேறிய வகுப்பினர் சேர்ந்த ஜென்ரல் கோட்டாவும். நம்ம வி ஆர் ஜஸ்ட் 10-11%, 11% தான் அதிகபட்சம் இருக்கும். அந்த 11% எதில்? கிளாஸ் சி, கிளாஸ் ஃபோர், கிளாஸ் டி அந்த போர்ஷனில். செக்ரட்டரிஸில் எடுத்திங்கன்னா வெறும் 3% தான் இருக்கும். இவ்வளவு பெரிய அளவுக்கு அவங்க இருக்கிறாங்க, ஆனாலும் பத்தாதுன்னு இன்னொரு 10% கொண்டு போய் தூக்கி கொடுக்குறாரு. இந்தியா முழுக்க இடபிள்யூஎஸ்க்கு ஆதரவான மனநிலை நிலவிய போது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இடபிள்யூஎஸ்க்கு எதிரான மனநிலை நிலவியது. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்தியா ஒரு தத்துவத்தை ஒரு நம்பிக்கையை கொண்டிருக்கிற போது தமிழ்நாடு மாற்று தத்துவத்தை மாற்று நம்பிக்கையை கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த யூனிக்னஸ் தமிழ்நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணவர், இன்சிஸ்ட் பண்ணவர், அதை இன்ஸ்டால் பண்ணி வளர்த்தெடுத்தவர் தந்தை பெரியார். அதனால் அவர் தமிழர்களின் தலைவராக இருக்கிறார். தமிழர் தலைவர் தந்தை பெரியார் என்பதற்கு இதை விட மிகச்சிறந்த சான்று வேற தேவை கிடையாது. அடுத்து என்ன சொன்ன? லீடிங் பை எக்ஸாம்பிள். எல்லாரும் பேசலாம், நிறைய பேர் பேசினாங்க, எல்லா பேச்சும் வந்து செயலில் மாறுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. பெரியார் வந்து சொல்றாரு, எல்லாத்தையும் கேள்வி கேளுங்க அப்படின்னாரு. எல்லாத்தையும் கேள்வி கேளுங்க, உன் சாஸ்திரத்தை கேள்வி கேளு, உன் சம்பிரதாயத்தை கேள்வி கேளு, உன்னுடைய நம்பிக்கைகளை கேள்வி கேளு, எல்லாத்தையும் கேள்வி கேளுன்னு சொன்ன பெரியார் அதோட நிறுத்தியிருந்தார்னா அவர் 10 among 1, 10-11 அவ்வளவுதான். என்னையும் கேள்வி கேளுன்னு தன்னையும் அந்த கேள்விக்கு உட்படுத்தி கொண்டவர். யோசிச்சு பாருங்க, நான் ஒரு விஷயத்த சொல்றேன், என்ன நம்பு அப்படிங்கிற துணிவு இருந்தா தான் நான் இந்த இடத்துக்கு வருவேன். ஆனால் பெரியார் ஒருவர் மட்டும்தான் என்னையும் நம்பாத, நான் சொல்றதையும் உன்னுடைய புத்தியை கொண்டு சிந்தின்னு சொன்னார். அப்போ இது என்ன அர்த்தம்னா, லீடிங் பை எக்ஸாம்பிள். நீ கேள்வி கேளுங்கிறதுக்கு அந்த கேள்விக்கு அப்பால தன்னை நிறுத்திட்டு மற்றத கேள்வி கேளுன்னு சொல்லியிருந்தா இட்ஸ் நாட் அன் எக்ஸாம்பிள். அவர் தன்னையும் அந்த கேள்விக்கு உட்படுத்தி கொள்ளணும்னு கொண்டு வந்து நிறுத்தின இடத்துல தான் பெரியார் மற்றவர்களிடமிருந்து மாறுபடுகிறார். அதாவது முன்னோரை விட, உன் வெங்காயம் விளக்கமாத்த விட, உன் அறிவு பெருசு அதை சிந்தின்னு பெரியார் சொன்னார். அந்த முன்னோர் வெங்காயம் விளக்க மாறு இந்த பட்டியலில் அவர் தன்னையும் சேர்த்துக்கொண்டார். என்னை விடவும் முன் அறிவு பெருசு. முன்னோரை திட்டிட்டு, வெங்காயத்தை திட்டிட்டு, விளக்கமாத்த திட்டிட்டு விட்டிருந்தார்னா அவர் 10-11. தன்னையும் சேர்த்து அந்த விமர்சனத்திற்குள்ளே நிறுத்தி கொண்டதால் தான் அவர் தந்தை பெரியார், தமிழர் தலைவர் பெரியார். வித்தியாசம் இருக்கிறது. இப்ப முடிஞ்சா, அடுத்து இங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரை மாத்துறாரு. அதாவது இன்ஃப்ளூயன்சிங் தி தாட், நம்முடைய தாட் ப்ராசஸில் தாக்கத்தை ஏற்படுத்துறது. அது என்ன தாட் ப்ராசஸில் தாக்கத்தை ஏற்படுத்துறது? பெரியாரையும் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க.
சிம்பிளான கேள்விகளால் சமூகத்தில் அதுவரைக்கும் இருந்த காம்ப்ளிகேட்டடான விஷயத்தை எல்லாம் அப்படியே உடைச்சு போட்டார். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், தீட்டுன்னு சொன்னாங்க. அதாவது அவனை தொட்டா தீட்டு, அவனை பார்த்தா தீட்டு, அவன் நடந்தா தீட்டு அப்படின்னு சொன்னாங்க. நான் சும்மா சொல்லுங்க, இதெல்லாம் நடக்காதெல்லாம் கிடையாது. 1901 சென்செக்ஸில் கம்யூனிட்டியை வகைப்படுத்துகிறாங்க. எப்படி கம்யூனிட்டியை வகைப்படுத்துகிறாங்கன்னா, பார்ப்பனரை தன்னுடைய சடங்குகளில் அனுமதித்துக் கொள்கிற சூத்திரர்கள், தன்னுடைய சடங்குகளில் அனுமதித்துக் கொள்ளாத சூத்திரர்கள், பார்ப்பனர்களை எப்போதாவது அனுமதிக்கும் சூத்திரர்கள், அதாவது தீண்டுவதால் தீட்டுப்படும் சாதிகள், தீண்டாமலேயே தீட்டுப்படுத்தும் சாதிகள், மாட்டுக்கறி உண்டாலும் தீண்டுவதால் தீட்டுப்படுத்தும் சாதிகள், இப்படி ஒரு 14 லிஸ்ட் போடுறான். இதில் தீண்டுவதால் தீட்டுப்படுத்தும் சாதிகள் உங்களுக்கு புரியுது, எனக்கு புரியுது. அது என்ன, தீண்டாமலேயே தீட்டுப்படுத்தும் சாதிகள்? அவன் பார்த்தா தீட்டு, மூச்சு காத்து பட்டா தீட்டு, அவன் நடந்த திருவிழா நான் நடந்தா தீட்டு, இப்படியான ஒரு சோசியல் ஸ்ட்ரக்சரை வச்சுக்கிட்டு நான் புனிதத்தை காப்பாற்ற போறேன்னு சொல்லிட்டு இருந்தபோது பெரியார் கேட்டார், அவன் உடம்புலையும் ரத்தம் ஓடுது, உன் உடம்புலையும் ரத்தம் ஓடுது, அவனும் உன்ன மாதிரி ஒரு சக மனிதன், அவன் வாழ்ற பகுதியில் தான் நீ வாழ்ற, அவன் பேசுற மொழியைத்தான் நீ பேசுற, அப்படி இருக்கும் பொழுது அவன் தீட்டு நீ புனிதம்னு எப்படி மாறின? சிம்பிளான குவெஸ்டின் தானே, சாதாரண கேள்வி தானே. இந்த சாதாரண கேள்வி அதுவரைக்கும் தீட்டு புனிதம் என்று நம்பிக்கொண்டிருந்த பல விஷயங்களை அடியோட தகர்த்து போட்டுச்சு. அப்படியே வராரு, சாதி அடுக்கு பிரச்சனையை பேசுறாரு. சாதி அடுக்கு மாதிரி ஒரு நுட்பமான சிக்கல் இந்த சமூகத்தில் கிடையவே கிடையாதுங்க. அது எல்லா இடத்துலையும் இருக்கு. பிறக்கும் பொழுது அவன் குழந்தைக்கு 10 பேர் வைக்கிறதா 14 பேர் வைக்கிறதுனால ஆரம்பிச்சு, இறந்த பிறகு அவனை எரிக்கிறதா புதைக்கிறதா, எரிச்சா அடுத்த நாள் பால் ஊத்துறதா, 10 பால் ஊத்துறதா, 16 கருமாதி பண்றதா, அது வரைக்கும் சாதி இருக்கு இல்லையா. எல்லாத்த விட ரொம்ப நுட்பமாக சொல்கிறேன், கோயிலுக்கு போவீங்க, இங்கே யாராவது நம்பிக்கை இருந்தால் கோயிலுக்கு போவீங்க. கோயிலுக்கு போகும்போது அங்கே இருக்கிற ஐயர்வாள் என்ன பண்ணுவார், விபூதி கொடுப்பாரு இல்லை குங்குமம் கொடுப்பாரு. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னுட்டோம், அவர் கையில் அப்படி எல்லையை போட்டுகிட்டே வருவார், போட்டே வருவார், டக்குன்னு என்ன பண்ணுவார், அவர் தட்டை நீட்டுவார், இவங்க கையிலேருந்து எடுத்துப்பாங்க. நம்மெல்லாம் என்ன பண்ணணும், கையை நீட்டுனா அவர் அள்ளி போடுவார். அந்த வரிசையிலே ஒருத்தனுக்கு மட்டும் என்ன பண்ணுவார், நீட்டுவார், அவர் தட்டை நீட்டுவார், அவன் கையிலேருந்து எடுத்துப்பான். ஒன்றும் கிடையாது, நமக்கெல்லாம் குறுக்க நூல் கிடையாது. அவன் தட்டை நீட்டி அவன் எடுக்கிறான், அவன் குறுக்க ஒரு நூல் இருக்கு. இப்போ சாதி எவ்வளவு நுட்பமானதுங்கிறத பாருங்க. தட்டில், அர்ச்சனை தட்டில் உங்களுக்கு கொடுக்குற விபூதியில், அதில் கூட இவ்வளவு நுட்பமான அரேஞ்ச்மெண்ட்ஸை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இங்கே இருக்கக்கூடிய இந்திய சாதி அமைப்பு. இப்போ இந்த சாதி அமைப்பை சிம்பிளான கேள்வியில் உடைச்சார். உனக்கு கீழே ஒருத்தன் இருக்கான்னு நீ நம்புனீன்னா உனக்கு மேலே ஒருத்தன் இருக்காங்கிறத நீ ஏற்றுக்கிறல்ல, அவ்வளோதான். இதை விடவும் சிம்பிளாக இந்த சாதி அமைப்பை கிரிட்டிக்ஸ் பண்ணுறதுக்கு வேறு யாரால முடியும்? அடிச்சா அடுத்து வைக்கம் போராட்டத்தப்ப அவர் போராடினார், சிறைக்கு போனார், எல்லாம் உண்டு. ஆனால் அந்த போராட்டத்தின் அடிப்படையாக பெரியார் முதல்ல ஒரே ஒரு கேள்வி தான் வச்சார். அந்த தெருவில் ஆடு நடக்குது, மாடு நடக்குது, நாய் நடக்குது, பன்னி நடக்குது, மனுஷன் நடக்கக்கூடாதுன்னு கேட்டார். இதை விட சிம்பிளாக இங்கே இருக்கக்கூடிய டிஸ்கிரிமினேஷனை க்வெஸ்டின் பண்ணுறதுக்கு யாரால முடியும்? அப்போ ஆடு உனக்கு தீட்டு கிடையாது, மாடு தீட்டு கிடையாது, பன்னி தீட்டு கிடையாது, நாய் தீட்டு கிடையாது, சக மனிதன் உனக்கு தீட்டாகிறான்னா இந்த சிஸ்டத்தை நான் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பெரியார் கேட்டார். அதே போல விதவை அப்படின்னு நிறைய பேர் டிஸ்கிரிமினேட் பண்ணி ஓரமாக ஒதுக்கி வச்சாங்க. ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டார், விதவைக்கு இணையான ஆணுக்கு என்ன சொல்லுவீங்க? ஒரு பெண் கணவனை இழந்தால் அவனை விதவைன்னு சொல்கிறீங்க, அப்போ ஆண் மனைவியை இழந்துட்டான்னா அவனை என்னன்னு சொல்ல போறீங்க? அப்போ மொழியிலேயே டிஸ்கிரிமினேஷன் இருக்கு. இட்ஸ் அ கல்ச்சராகவே இது இப்படி தான் பாகுபடுத்துது, பெண்ணை ஒதுக்கி வைக்கிது, ஆனை எம்பவர் பண்ணுது அப்படிங்கிறத ஒரே ஒரு குவெஸ்டினில் முடித்தார். விபச்சாரின்னு சொல்கிறாங்க, ஒரு பெண் ப்ராஸ்டியூட் ஆகிட்டாங்கன்னா அவங்கள விபச்சாரின்னு சொல்கிறீங்க, ப்ராஸ்டியூட் கிட்ட போகக்கூடிய ஆணை என்னன்னு சொல்ல போகிறீங்க? ப்ராஸ்டியூட்டுக்கான விபச்சாரிங்கிறதுக்கு இணையான தமிழ் சொல் என்ன ஆண் குறித்து சொல்வதற்கு? இல்லை இல்லை. அப்போ பை கல்ச்சராகவே நம்ம வந்து ஆணை வந்து ஒரு மேலே வச்சுட்டு பெண்ணை கீழே வைக்கக்கூடிய ஒரு சொசைட்டியாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரே கேள்வியில் அம்பலப்படுத்தக்கூடிய ஆற்றல் பெரியார்கிட்ட மட்டும்தான் இருந்துச்சு. அப்போது இன்னைக்கு ரீசண்டாக இன்ஸ்டாகிராமில் ஒரு காமெடி பார்த்துருப்பீங்க, மதுரமுத்து வந்து ஒரு பூசாரியை ட்ரோல் பண்ணுற காமெடி. அதாவது 10 கொடுத்தீங்கன்னா லைனில் நிப்பாட்டுவார், 50 கொடுத்தீங்கன்னா இந்த பக்கத்தில் வந்து நில்லுங்க பார், 100 கொடுத்தீங்கன்னா மாலை போடுவார், 500 கொடுத்தீங்கன்னா எல்லாத்தையும் கொண்டு வந்து செய்வார், 1000 கொடுத்தீங்கன்னா சாமியை நான் வீட்டுக்கு கொண்டு வந்துடலங்க அப்படின்னு சொல்லுவாருன்னு ஒரு ட்ரால் காமெடி மதுரமுத்துவோடது ஓடிட்டுருக்கு. தமிழ்நாடு தவிர இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் மதுரமுத்துவால் இப்படி ஒரு ட்ராலை பண்ண முடியாது. தமிழ்நாட்டில் பண்ண முடியும், அதை நம்ம ரசிக்கிறோம், அதை நம்ம ஏற்றுக்கிறோம். அந்த ஜனநாயகம் தமிழ்நாட்டில் இருக்கிறது. அந்த ஜனநாயகத்தை உருவாக்கியது பெரியாரின் எளிய கேள்விகள். ஏன்னா
தமிழ்நாட்டுக்கு வெளியில புனிதம்னு ஒண்ணு இருக்கு, தீட்டுன்னு ஒண்ணு இருக்கு. தமிழ்நாட்டுக்குள்ள புனிதம்னு ஒண்ணு கிடையாது, தீட்டுன்னு ஒண்ணு கிடையாது. புனிதத்தையும் தீட்டையும் தன்னுடைய மிக எளிய கேள்விகளால் வெடிவைத்து தகர்த்தவர் தந்தை பெரியார். 1000 ஆண்டு கால அடிமைத்தன நம்பிக்கைகளை அடியோடு தகர்த்தவர் பெரியார். பெரிய காம்ப்ளிகேஷனே கிடையாது, சிம்பிள் க்வெஸ்சன், ரெண்டு மூணு கேள்வியில அடிச்சு நொறுக்கிட்டு போயிட்டே இருந்தார். அந்த அளவுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் வீக்கான ஸ்ட்ரக்சர். அதை கேள்வி கேட்க அதுக்கு முன்னாடி யாரும் வரல, பெரியார் கேள்வி கேட்க வந்தார், ஆட்டங்கந்து போயிடுச்சு. அப்ப இதுதான் வந்து இது எல்லாமே நம்ம தாட்ல இன்ஃபுளுயன்ஸ் ஆயிடுச்சுல. இப்போ மதுரை முத்துவனுடைய அந்த காமெடியை நம்ம ரசிக்கிறோம் அப்படின்னா பெரியாருடைய சிந்தனையால நம்ம ஈர்க்கப்பட்டிருக்கோம். பெரியாருடைய இம்பாக்ட் நம்ம மனநிலையில இருக்கு. நம்முடைய தாட் ப்ராசஸ்ல அவர் ஒரு ஏதோ ஒரு குறிப்பிடத்தகுந்த இன்ஃபுளுயன்ஸை ஏற்படுத்தியிருக்கிறார் தான் அர்த்தம். அப்ப இந்த வகையில் அவர் தமிழர் தலைவராக மாறுகிறார் அப்படிங்கிறத நாம் சொல்ல வேண்டியிருக்கு. அடுத்தது சொசைட்டியை புஷ் பண்றது. அதனால சொசைட்டியை புஷ் பண்றது 1921 சென்செக்ஸ் எடுக்கிறாங்க. அந்த சென்செக்ஸ்ல ஒரு லிஸ்ட் வருது. சென்செக்ஸ்னா ஆண் பெண் என்ன சாதி, அவங்க என்ன வாழ்க்கையை வாழ்றாங்க, அவங்களுக்கு என்ன உணவு முறை எல்லாத்தையும் சேர்த்து இருக்கிறது தானே. அந்த சென்செக்ஸ்ல ஒரு விஷயம் சொல்றாங்க, 1 வயதுக்கு உட்பட்ட விதவைகள் 497 பேர், 1-2 வயதுக்கு உட்பட்ட விதவைகள் 494 பேர், 2-3 வயதுக்கு உட்பட்ட விதவைகள் 1257, 3-4 வயதுக்கு உட்பட்ட விதவைகள் 2837, 4-5 வயதுக்கு உட்பட்ட விதவைகள் 6707. 1 வயசுலிருந்து 5 வயதுக்கு உட்பட்ட மொத்த விதவைகளின் எண்ணிக்கை 11342. Can you imagine this? நம்ப முடியுதா? ரொம்ப எல்லாம் இல்லை. இன்னைக்கு 2024, இது 1921 சென்செக்ஸ். பிறக்கும் போதே இன்னொருத்தனுக்கு மனைவின்னு கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடிய அளவிற்கு, அவன் செத்து போனா அந்த குழந்தை விதவைன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இருந்த ஒரு சமூகத்தை சீர்திருத்தினார் தந்தை பெரியார். இப்போ பெரியார் ஒரே ஒரு விஷயந்தான் கேட்டார். அதாவது நீங்க கூட அந்த வாய்ஸ் எங்கேயா கேட்டிருக்கலாம், நீங்களெல்லாம் ஏரோப்ளேன் ஓட்டணும், நீங்களெல்லாம் ஏரோப்ளேன் ஓட்டணும், நீங்களெல்லாம் சந்திரமண்டலத்துக்கு போகணும் அப்படின்னு பெண்ணை நோக்கி பெரியார் பேசக்கூடிய ஒரு ஆடியோ இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கு. பெரியார் பெண்களை நோக்கி நீங்க ஏரோப்ளேன் ஓட்டணும், சந்திரமண்டலத்துக்கு போகணும்னு சொன்ன காலம் 2024 கிடையாது. 11000 உதவைகள் 5 வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகளாக இருந்த 1921. இன்னைக்கு நீங்க சந்திரமண்டலத்துக்கு போகணும்னு சொல்றது, போகணும்னு ஆசைப்படுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம். பெண் குழந்தைகள் விதவைகள் 5 வயதுக்கு உட்பட்ட ஒரு 11000 பேர் இருக்கான், அவனெல்லாம் கொண்டு போய் நாங்கள் ஓரமாக தான் ஒடுக்கி வைக்க போகிறோம், அவனுக்கு வாழ்க்கையில் எதுவுமே இல்லைன்னு இந்த சமூகம் ஒதுக்கி வைத்த காலகட்டத்தில் நீங்கள் சந்திரமண்டலத்துக்கு போக வேண்டும் என்று கனவுகளை விதைத்தவர் தந்தை பெரியார். அப்போ நீ யோசிச்சு பாருங்க, ஒரு கனவை அவரே விதைக்கிறார், அதற்காக அவரே உழைக்கிறார், அவரே அந்த சமூகத்தை புஷ் பண்ணுறார். அப்போ நீங்க இந்த மாதிரி ஒருத்தரை தன்னுடைய காலகட்டத்துக்கு மீறிய சிந்தனையை விதைத்து சமூகத்தை இழுத்துட்டு போகக்கூடிய ஒருத்தரை தலைவர்னு சொல்லாம வேற யார தலைவர்னு சொல்ல முடியும்? அப்ப தமிழர் தலைவர் தந்தை பெரியார் என்பதற்கு இதை தாண்டி வேறு அடையாளம் நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்தது ஒரு சமூகத்தினுடைய சப்போர்ட், ப்ரோக்ரஸுக்கு சப்போர்ட் பண்ணணும், வளர்ச்சிக்கு உதவணும். 2-3 கேள்வி கேட்கிறேன் சார். சத்துணவுல முட்டை போடுறாங்கல்ல தமிழ்நாட்டில், அது தப்பா சொல்லுங்கம்மா? தப்பா இல்லை. பிளட் டொனேஷன் பண்றோம்ல, அது தப்பா? ஆர்கன் டொனேஷன் பண்றோம்ல, பதிவு பண்றோம்ல, அது தவறா? பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தோம்ல, அது தவறா? குடும்ப வன்முறை தடை சட்டம்னு ஒரு சட்டம் இருக்கு இந்தியாவில், அந்த சட்டம் தவறான சட்டமா? ஐஏஎஸ்க்கான ட்ரைனிங்ல இருக்கீங்க, அந்த சட்டம் தவறான சட்டமா? இல்லை. உங்களுக்கெல்லாம் அந்த கேள்வியை என்னடா கிறுக்குத்தனமா கேட்கறேன்னு தோணுதுல்ல, ஏண்டா கிறுக்குத்தனமா அந்த கேள்வி கேட்கிறேன்னு தோணுதுல்ல? ஆனால் நான் பட்டியலிட்ட அத்தனைக்கும் தமிழ்நாடு நீங்கிய இந்தியாவில் மிக கடுமையான எதிர்ப்பு இருந்தது. முட்டையை சத்துணவுல இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு மத்திய பிரதேசம் கவர்மெண்ட் நினைக்கும் பொழுது கடுமையாக எதிர்ப்பு வந்தது. எந்த அளவுக்குன்னா, நான் வெஜிடேரியன் குழந்தைங்களை முட்டை சாப்பிடணுமா வேணாமாங்கிறத வெஜிடேரியன் சாப்பிட்ற குழந்தைகளின் பெற்றோரை அழைத்து கூட்டம் நடத்தி தீர்மானிக்கலாம்னு ஒரு அரசு முடிவெடுக்கிற அளவிற்கு எதிர்ப்பு இருந்துச்சு. எப்ப? 2020. ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் 1989 சத்துணவுல முட்டையை சேர்த்தாங்க. இப்ப என்ன அர்த்தம்? ஒருவனுடைய உணவு தேவை என்பது, ஒருவனுடைய உணவு என்பது நம்பிக்கை சார்ந்தது அல்ல, அது சத்து சார்ந்தது, வாய்ப்பு சார்ந்தது, வசதி சார்ந்தது அப்படிங்கிற ஒரு சிந்தனையை தமிழ்நாட்டில் விதைத்தது திராவிட இயக்கம். உணவுல தீண்டாம கிடையாது, உணவுங்கிறது ஒருத்தனுடைய இண்டிவிஜுவல் சாய்ஸ், அது அவனுடைய தனிப்பட்ட உரிமை அப்படிங்கிறத நமக்கு சொல்லிக் கொடுத்து விட்டு போனவர் தந்தை பெரியார்.
ஆனால் இந்தியாவில் அந்த மாதிரி சிந்தனைகள் இன்னும் வளரலை. அதனால தான் சத்துருவில் முட்டை போடலாமாங்கிறத வெஜிடேரியன் சாப்பிட்ற குழந்தைங்களை கூப்பிட்டு அவங்களுடைய அப்பா அம்மாட்ட கேட்டு முடிவு பண்ணிக்கலான்னு அரசாங்கங்கள் முடிவெடுக்கின்றன. பிளட் டொனேஷன் கொடுத்தா அது வந்து கடவுளுக்கு எதிரானது என்கிற நம்பிக்கை பல பகுதிகளில் உண்டு. நீ யோசிச்சு பாருங்க, உத்தரப்பிரதேசத்தை விட 4-5% பாப்புலேஷனில் கம்மி, நம்ம மத்திய பிரதேசத்தை விட பாப்புலேஷன் கம்மி, பல வட இந்திய மாநிலங்களை விட பாப்புலேஷன் கம்மி, ஆனால் இந்தியாவிலேயே அதிகமான உடல் உறுப்பு தான பதிவு தமிழ்நாட்டில் ஏன் நடக்குது, பிற மாநிலங்களில் ஏன் நடக்கலை? இறந்து போனால் அந்த உடலை முழுவதுமாக புதைக்கவோ எரிக்கவோ செய்ய வேண்டும் என்பது அவர்களுடைய மத நம்பிக்கை. இங்கே மத நம்பிக்கை அல்ல, என்னுடைய உறுப்பு இன்னொருவனுக்கு பயன்படும் என்று சொன்னால், மதங்கள் போகட்டும் மனிதம் நிற்கட்டும் என்கிற சிந்தனை தமிழ்நாட்டிலே உருவானது என்று சொன்னால் அதற்கு தந்தை பெரியார் முக்கியமான காரணம். குடும்ப வன்முறை தடை சட்டம் வந்தபோது பாராளுமன்றத்தில் இன்னைக்கு மிகப்பெரிய கட்சியாக ஆளுகிற கட்சியாக இருந்தவர்கள் மிக கடுமையாக எதிர்த்தார்கள். எந்த அளவுக்குன்னா, இது குடும்ப அமைப்பை நிர்மூலமாக்கிவிடும், இது குடும்ப அமைப்பை சீர்குலைத்துவிடும், குடும்பம் என்கிற ஸ்ட்ரக்சரையே இல்லாம பண்ணிடும்னு கதறினார்கள். தமிழ்நாடு குடும்ப வன்முறை தடை சட்டம் பெண்களுக்கு ஆதரவான சட்டம் என்று சொல்லி ஆதரித்தது சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்று. சொத்துரிமை கொடுப்பதற்கு அம்பேத்கர் முயன்ற போது அவர் டிஃபீட் செய்யப்பட்டார், தோற்கடிக்கப்பட்டார். தமிழ்நாடு 89 கொடுக்கப்பட்ட போது தமிழ்நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய ஆதரவான அலைதான் இருந்தது. அப்ப நீங்க சட்டங்களை கொண்டு வந்துடலாம், சட்டங்களை கொண்டு வரது பிரச்சனை இல்லை, முட்டை போடலாங்கிறது ஜீவோ போட்டீங்கன்னா வந்துடும், சொத்துருமைங்கிறது அரசாணை போட்டீங்கன்னா வந்துடும், பிளட் டொனேஷன் கம்பல்சரின்னு நீங்கள் ஒரு ஜீவோ போட்டிங்கன்னா வந்துடும், ஆர்கன் டொனேஷனுக்கு நான் ஊக்கத்தொகை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்துடும். அதே போல் குடும்ப வன்முறை தடை சட்டம்னு பார்லிமெண்ட்டை கூப்பிட்டு மெஜாரிட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் சட்டம் நிறைவேற்றிட்டு போயிடலாம். ஆனால் சொசைட்டி அதை ஏற்றுக்கக்கூடிய அந்த சோசியல் அக்செப்டன்ஸ் இருக்குல்ல, அதுக்கு யாரோ ஒருத்தர் இங்கே வேலை செய்ய வேண்டியிருக்கு. அது அரசாங்கங்களாலோ கட்சிகளாலோ முடியாது, அதற்கு சமூக இயக்கங்கள் தேவைப்படுது. அந்த சமூக இயக்கங்களை தன்னலம் பார்க்காம இங்க ரன் பண்ண வேண்டிய தலைவர்கள் தேவைப்படுகிறார்கள். அப்படி சமூக இயக்கமாக இருந்தது திராவிட இயக்கம, அப்படி தன்னலம் பார்க்காமல் அந்த தமிழ்நாட்டில் உழைத்து ஓய்ந்தவர் தந்தை பெரியார். அப்ப சட்டங்களை உருவாக்குறது யார் வேணாலும் பண்ணிட்டு போகலாம், மெஜாரிட்டி இருந்துச்சுன்னா யார் வேணாலும் பண்ணிட்டு போகலாம். அந்த சட்டங்களை சொசைட்டி அக்செப்ட் பண்ணணுங்கிற கம்பல்ஷனை உருவாக்குறது தான் இங்க இருக்கக்கூடிய சேலஞ்ச். அந்த சேலஞ்சை ஏற்படுத்தி கொண்டு தன்னதாக்கி கொண்டு உழைத்தவர் தந்தை பெரியார், அதனால்தான் அவரை தலைவர் அப்படின்னு சொல்றோம். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு ஆதீனம் மதக்கலவரம் நடக்குது, மதக்கலவரம் நடந்துச்சுன்னா ஹார்மனி பீஸ் கமிட்டியெல்லாம் போடுவாங்க, போலீஸ் வச்சு போடுவாங்க, அவங்கள வச்சு இவங்கள வச்சு எல்லாம் போடுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு யூனிக்கான ஹிஸ்ட்ரி இருக்குது, மண்டக்காடுன்னு ஒரு பகுதி. அந்த மண்டக்காடு பகுதியில் கலவரம் நடக்கிறது, கலவரத்தில் வந்து கிறிஸ்தவர்கள் மீன் விற்பவர்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே ஒரு கிளாஷ் இருக்குது. அந்த ஹார்மோனியை உண்டு பண்ணணும்னு கலைஞர் ஒரு குழு அமைக்கிறார். அந்த குழுவினுடைய தலைவர் யார் தெரியுமா? காவி உடையணிந்த குன்றக்குடி அடிகளார் தான் அந்த குழுவினுடைய தலைவர். அவர் என்ன பண்ணார் தெரியுமா? எந்த பகுதியில் கலவரம் நடந்ததோ அந்த பகுதியில் மீனவ கிறிஸ்தவர்களுக்கும் இதர இந்துக்களுக்கும் ஹார்மோனியை நட்புறவை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு சைவ ஆதீனம் மீன் கூடைய தலையில சுமந்துட்டு மீன் வித்துட்டு போன வரலாறு தமிழ்நாட்டுக்கு மண்டு தான் உண்டு, வேற யாருக்கும் அந்த வரலாறு கிடையாது. இதை எதனால் நம்மளால் சாத்தியப்படுத்த முடிஞ்சு? குன்றக்குடி அடிகளாருக்கும் தந்தை பெரியாருக்குமான ரிலேஷன்ஷிப் என்னங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதை உங்களால் புரிஞ்சுக்க முடியும். குன்றக்குடி அடிகளார் பெரியார் குறித்து ஒரே ஒரு இடம்தான் சொல்கிறார், இந்து மதத்தை சீர்திருத்துவதற்கு எத்தனையோ பேர் வந்தார்கள், அவர்கள் பேச்சையெல்லாம் நாம் கேட்டுட்டு ஒழுங்காக திருந்திருந்தோம்னா பெரியார் என்கிற ஒருவர் வந்திருக்க மாட்டார் அப்படின்னு நெத்தி நிறைய தின்னு ஒரு பூசிட்டு உடம்பு பூரா காவி சட்டை போட்டுட்டு ஒரு ஆதீனம் பெரியார் குறித்து சொன்னார்னா தந்தை பெரியாருடைய தாக்கம் இந்த நாட்டில் என்னவாக இருந்தது என்பதை நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள். தமிழர் தலைவர்ங்கிறத கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு நான் சொல்லலை, காவிச்சட்டை போட்டுக் கொண்டிருந்த ஒரு அடிகளாரே சொன்னார், அவர்தான் தமிழர் தலைவர் என்று, அவர்தான் தலைவர் என்று, நம்மை சீர்திருத்த வந்த தலைவர் என்று அவர்தான் சொன்னார். இப்போ இதை விடவும் பெரிய எக்ஸாம்பிள்ஸ் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இன்னொன்று, கடைசியாக அந்த ப்ரொடெக்டிங் ஃப்ரம் என்னது எனிமீஸ் Protecting from enemies is nothing but ஒரு கல்ச்சரெல்லாம் நமக்கு ஒரு கல்ச்சர் இருக்குங்க. இப்போ நான் சொன்னேன் சைவ ஆதீனம் மீன் கூட சுமந்தார்னு சொன்னால் அது நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய மதச்சார்பின்மையாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய டாலரன்ஸ். உங்கள் சாதி என்னென்னு அவங்களுக்கு தெரியாது, என் சாதி என்னென்னு அக்காவுக்கு தெரியாது, வெற்றி என்ன சாதி என்னென்னு முன்னாடி இருக்கவங்களுக்கு தெரியாது, இல்லை உண்டு இல்லை இப்படி தானே. ஆனால் இது நம்மளுடைய கல்ச்சர், இந்த கல்ச்சருக்கு ஆபத்து வரப்போகிறது. நம்ம பல்வேறு விதமான வழிபாட்டு முறைகளை கொண்டிருக்கிறோம், நாம் முனீஸ்வரனுக்கு கிடா விட்டுவோம், ஆடு குத்தி திம்போம், குட்டி குடிங்கிற பேரில் ஆத்தினுடைய ரத்தத்தை குடிக்கிற வழிபாடு நம்மக்கிட்ட இருக்குது.
பல்வேறு வழிபாட்டு முறைகள் இருக்கு, இதெல்லாம் கிடையாது, ஒரே கடவுள் தான் அப்படிங்கிற ஒரு கல்ச்சரல் ஒரு படையெடுப்பு இங்கே நடக்க போகுது. வரலாற்றில் வந்து சயின்ஸை பிலீவ் பண்ணக்கூடியவங்க, சயின்டிஃபிக் டெம்பரை வளர்க்கணுங்கிறதுக்காக இயக்கம் நடத்தின ஒரு மூமெண்ட் திராவிட இயக்கம். ஆனால் நாங்கள் வந்து புஷ்பக விமானம் தான் உலகத்தின் முதல் விமானம், எது ராவணன் போன புஷ்பக விமானம் தான் உலகத்தின் முதல் விமானம், குந்தி தேவி குழந்தை பெற்றெடுத்தது தான் உலகத்தின் முதல் ஆர்டிஃபிஷியல் இன்செனமேஷன், என்ன இது சூரிய கதிர்பட்ட நம்ம கர்ப்பமாயிட்டாங்க அப்படின்னு வரக்கூடிய அந்த புராண கதை தான் உலகின் முதல் ஆர்டிஃபிஷியல் குழந்தை கருத்தரித்தல் முறை அப்படின்னு புக்கில் எழுதி கொண்டிருக்கக்கூடியவர்கள் வந்துவிட்டார்கள். உண்மையிலே எழுதுகிறான், நாளைக்கு நீங்கள் சிலபஸ் படிக்கும்பொழுது அதெல்லாம் படிப்பீங்க, அப்படி ஒரு அவல நிலை வரப்போகுது. இப்போ இந்த மாதிரியான ஒரு கல்ச்சரல் படையெடுப்பு நடக்கும்போது, பொலிட்டிக்கல் படையெடுப்பு நடக்கும்பொழுது, இந்தியா முழுக்க அடிமைப்பட்டு கிடக்கிறது, இந்தியா முழுக்க எப்படி எதிர்கொள்வதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கு, அல்லது வி காட் டிஃபீட்டட், வீழ்ந்துட்டோம், எப்படி எழுந்திருக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கு. தமிழ்நாடு மட்டும்தான், நாம் இன்னும் வீழவே இல்லை, வீழ்ச்சி நடக்காமல் தற்காத்து கொள்வது எப்படின்னு யோசிச்சுட்டு. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, தமிழ்நாடு கருப்பு நிறமாக இருக்கிறது, காவி வண்ணம் எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கா, அதை தடுப்பதற்காக இங்கே ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பேட்டில் நடந்துட்டுருக்கு. அந்த பேட்டிலுடைய ஃபேஸாக தந்தை பெரியார் இருக்கிறார், நம்மை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியவராக தந்தை பெரியார் இருக்கிறார். சரிங்க, இந்த புக்கு போட்டிருக்கீங்க, தமிழ் திசை புக்கு போட்டிருக்காங்க, இந்த புக்கை நான் ஏன் படிக்கணும்? நான் இந்த நேரத்தில் சிலபஸ் படித்தேன்னா 2 மார்க் கூட வாங்குவேன், இன்னொரு ரேங்க் 4 ரேங்க்கு கூட கூட வாங்குவேன், கொஞ்சம் சர்வீஸ் ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இப்போ இந்த புத்தகத்தை ஏன் படிக்கணும்? முதல் விஷயம், இந்த புத்தகம் பெரியாரை முழுமையாக உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறது, முழுமையாக அறிமுகப்படுத்துகிறது, உங்களுக்கு என்ன தேவையோ அதை தாண்டி அறிமுகப்படுத்துகிறது. பெரியாரை படிப்பதனால் நமக்கு என்ன லாபம்? 3 லாபம். 1, வெறுப்பு இல்லாமல் வாழ முடியும், வெறுப்பே இல்லாமல் வாழ முடியும். அதாவது அவன் இந்த சாதி, அவன் இந்த மதம், அவன் இந்த இடத்துலேருந்து வரான், அவன் ஆண் இவன் பெண், அவங்க மாற்றுப்பாலினத்தவர், அவங்களுடைய செக்ஷுவல் ஐடென்டிட்டி வேறு, அவங்க செக்ஷுவல் ப்ரிஃபரன்ஸ் வேறு, இந்த மாதிரி எந்த பேசிஸ்லையும் வெறுப்பே இல்லாமல் ஒரு வாழ வேண்டும் என்று சொன்னால் தந்தை பெரியாரை படிக்கணும். இன்னொன்று, நாளைக்கு எல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு போக போகிறீங்க, நிறைய முடிவுகள் எடுக்கிற நிலைமை வரும், முடிவுகள் எடுக்கிற நிலைமை வரும்பொழுது நிறைய ப்ரெஷர்ஸ் வரும், சாதி முன்னே நிற்கும், சாதிக்காக ஒரு முடிவு எடுக்கிறதா அப்படிங்கிற ப்ரெஷர் வரும், தான் மதம் முன்னாடி நிற்கும், மதத்துக்காக ஒரு முடிவு எடுக்கிறதான்னு ப்ரெஷர் வரும், பொலிட்டிக்கல் ப்ரெஷர் வரும், பணம் இன்டர்ஃபியர் பண்ணும், அப்புறம் வந்து ரேஸ் இன்டர்ஃபியர் பண்ணும், மலைப்பகுதி ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன்ஸ் உங்களுக்கு பிரச்சனை பண்ணும், இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருகிற போது, தடைகள் வருகிற போது, இந்த எல்லா தடைகளையும் ஒதுக்கி வைத்து விட்டு மனிதர்கள் நலமாக இருப்பதும் மனித தன்மையும் தான் முக்கியம்னு உங்க ஒரு முடிவு உங்களால் எடுக்க முடியும்னா அதுக்கு தந்தை பெரியார் தேவை. இது இவர் படித்தா தான் வருமானலாம் கேட்கல, நான் என்ன சொல்கிறேன், தந்தை பெரியாரை படித்தீங்கன்னா சாதியை தூக்கி ஓரமாக வச்சுட்டு, மதத்தை தூக்கி ஓரமாக வச்சுட்டு, பல ப்ரெஷர்ஸை தூக்கி ஓரமாக வச்சுட்டு, மனிதத்தன்மைக்கு இதெல்லாம் சரின்னு உங்களுக்கு என்னெல்லாம் மனதில் தோணுதோ அதை செயல்படுத்துவதற்கான மன திடத்தை தந்தை பெரியார் வழங்குவார். அப்போ பர்சனல் லைஃபுக்கும் உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃபுக்கும் பெரியார் தேவைப்படுவார். இன்னும் ஒன்று விஷயம் என்னென்னா, ஓய்வு சலிப்பின்றி உழைத்தவர் தந்தை பெரியார். அவர் ஒரு விஷயத்தை நம்புகிறாருங்க, திராவிடம், சமத்துவம், சுயமரியாதை, பகுத்தறிவு அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை அவர் நம்புகிறார். அவர் ஒரு கனவை காண்கிறார், அந்த கனவுக்கான தத்துவத்தை அவரே வடிவமைக்கிறார், அந்த தத்துவத்தை பேசுவதற்கான இயக்கத்தை அவரே கட்டுகிறார், அந்த இயக்கத்திற்கு உழைப்பதற்கான ஆட்களை அவரே தேர்ந்தெடுக்கிறார், அவரே உழைக்கிறார், ஒரு ஆட்சியையும் கட்சியையும் அவரே ஆதரிக்கிறார், அந்த கட்சி சட்டம் போடுகிறது, அந்த சட்டத்தை செயல்படுத்துவதை பார்த்து விட்டு அவரே செத்து போகிறார். உலக தத்துவத்தில், உலக வரலாற்றில் ஒரு கனவை கன்சீவ் பண்ணி, தத்துவத்தை உருவாக்கி, இயக்கத்தை கட்டி, தொண்டர்களை உருவாக்கி, ஆட்சிகளை அமைத்து, அது சட்டமாகி அந்த சட்டம் விளைவுகளை கொடுப்பதை பார்த்து விட்டு செத்து போன ஒரே புரட்சிக்காரர் தந்தை பெரியார் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. அதற்காக அவர் உழைத்த உழைப்பு கொஞ்சம் கிடையாது, நஞ்சம் கிடையாது. அவர் தான் தன்மானம் பார்க்கணும், மானக்கேடு நடக்கிற இடத்துல இருக்காத, பொங்கி எழுந்துலாம் சொன்னார். அவர் மேல மலம் வீசப்பட்ட போது பொறுத்துக்கிட்டார், அவர் மேல செருப்பு வீசப்பட்ட போது பொறுத்துக்கிட்டார், அவர் மேலே கண்ட கருமாந்திரத்தை தூக்கி அடிக்கும் போது பொறுத்துக்கிட்டார். அப்போ இதெல்லாம் எப்படிங்க, நீங்களே சுயமரியாதை பேசிட்டு நீங்களே சுயமரியாதை இல்லாமல் வாழ்வீங்களா அப்படின்னு கேட்டபோது பெரியார் சொன்னார், இனமானத்தை காப்பதற்காக தன்மானத்தை ஒத்தி வச்சுட்டு நான் வேலை செய்கிறேன்னு சொன்னார். இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு டார்கெட் இருக்குது நமக்குன்னு, அந்த டார்கெட்டை நோக்கி உழைக்கணும்னா அவன் என்ன சொல்கிறான், இவன் என்ன சொல்கிறான், அந்த அக்கா என்ன சொல்லுது, இந்த தங்கச்சி என்ன சொல்லுது, பக்கத்துட்டுக்காரன் என்ன சொல்கிறான், எதை கொண்டு வேணாலும் நீ அடி, என்னோடய டார்கெட் ஒன்று தான், அந்த டார்கெட்டை நோக்கி நான் என் மானம் பார்க்காம கூட வேலை செய்வேன் அப்படிங்கிற அந்த வில் இருக்குல்ல, அந்த இன்ஸ்பிரேஷனை
நீங்கள் தமிழ்நாட்டில் பெரியாரிடம் இருந்து மட்டும்தான் பெற்றுக்கொள்ள முடியும். இந்திய வரலாற்றில் அதற்கிணையான ஒரு இன்ஸ்பிரேஷன் வேற எங்கும் உங்களுக்கு கிடைக்காது. அப்போ இந்த வகையிலெல்லாம் இந்த புத்தகம் உங்களுக்கு தேவைப்படும். நிறைய சொன்னேன், எல்லா ஒரு ஃபேக்டர்ஸ், ஒரு 10 ஃபேக்டர் சொன்னேன், அதில் 9 ஃபேக்டர் எக்ஸ்பிளைன் பண்ண, ஒரே ஒரு ஃபேக்டர் சொல்லலை, ஐடென்டிட்டி. தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து நிறைய இண்டிவிஜுவல் யூனிக் குவாலிட்டிஸ் இருக்குது. உதாரணத்துக்கு பெரியார் யார்? தமிழ்நாட்டின் சகிப்புத்தன்மையின் அடையாளம் தந்தை பெரியார். தமிழ்நாட்டினுடைய சமத்துவத்தின் அடையாளம் தந்தை பெரியார். தமிழ்நாட்டிட்ட ஒரு சோஷியல் ஹார்மனி இருக்குது, ஒரு சகோதரத்துவம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதனுடைய அடையாளம் தந்தை பெரியார். தமிழ்நாட்டில் மொழி உரிமையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த வில் இருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கான அடையாளம் தந்தை பெரியார். தமிழ்நாட்டிடம் ஒரு போராட்ட குணம் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடையாளம் தந்தை பெரியார். தமிழர்களிடம், நவீன கால தமிழர்களிடம் கடந்த 100 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு சுயமரியாதை உணர்வும், ஒரு தன்மான உணர்வும், ஒரு பகுத்தறிவு நெறியும் இருக்கிறது என்று சொன்னால் அதன் அடையாளம் தந்தை பெரியார். இது யாரை விடவும் இந்து தமிழ் திசைக்கு நல்லா தெரியும். ஏன் அப்படின்னா அவங்க நிறைய புத்தகம் போட்டாங்க. அவங்க வந்து ஒரு நியூட்ரல் ஏஜென்சி, ஒரு நியூட்ரல் இன்ஸ்டிடியூஷன். அதனால் அவங்க பெரியார் பற்றி மட்டும் கிடையாது, அண்ணா பற்றி போட்டாங்க, கலைஞர் பற்றி போட்டாங்க, ராஜகோபாலாச்சாரியர் பற்றி போட்டாங்க, எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் பற்றி போட்டாங்க, அதன் பிறகு இப்போ மோடி அவர்கள் பற்றி கூட ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க. அப்போ ஆனால் அவங்களுக்கு நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த தமிழ் சமூகத்தின் அடையாளம் பெரியார்னு சொல்கிறதுக்கு ஒரே காரணம், அவங்க போட்டாங்கள்ல இந்த புத்தகம்லாம், அதோட செல்லிங் ரேட் எடுத்து பாருங்கள். பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் அதிகமாக விற்றிருப்பார்கள், அதிகமாக பேசப்பட்டிருப்பார்கள், அதிக கூட்டங்கள் அது தொடர்பில் நடந்திருக்கும். ராஜாஜி அவர்கள் குறித்தோ, மோடி அவர்கள் குறித்தோ கண்டுகொள்வதற்கு ஆள் இல்லாமல் இருப்பார்கள். அதுதான் தமிழ் சமூகம். அந்த யூனிக்னஸை இந்த நாட்டில் உருவாக்கியவர் தந்தை பெரியார். அதனால் அவர் தமிழர் தலைவர். நன்றி, வணக்கம். என்னாச்சுப்பா? ஒன்னும் இல்லம்மா, படி, நீ படி. என்னதான் நம்ம பிள்ளைங்க திறமசாலியா இருந்தாலும், இந்த தேவையில்லாத நுழைவுத் தேர்வு தான் நம்ம பிள்ளைங்களோட தலையெழுத்தை நிர்ணயிக்கும். நினைக்கும் போது வேதனையாகும், பயமாகும். மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் இந்த பதட்டம் இனியும் நம்மை தொடர வேண்டுமா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்.